விரைவு செய்திகள். கிராமப்புறங்களில் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நோயாளிகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று இலவச மருத்துவ உதவிகள் செய்யும் திட்டத்தை மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமுநாசர் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, எல்லாபுரம், பள்ளிப்பட்டு, கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அமைச்சர், பெருநோய் தொற்றுக்கு ஆளாகி வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழக அரசு இந்த சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். இதற்காக 9840327626 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும், எனவே இதனை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து நிறுத்த முனைப்பு காட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் பேரூராட்சியில் முன்கள பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா நிதியுதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் 100 ஏரிகளுக்கு செல்லும் திட்டத்தை தமிழக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பெடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கு பிவி காலனி, பிஎஸ்என்எல் குடியிருப்பு பகுதிகளில் தீவிர தூய்மை பணி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையாளர் பணியாளர்களிடமும் பொதுமக்களிடமும் தூய்மை பணிகள் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை கடற்பகுதியில் தண்ணீரிலும் தரையிலும் செல்லக்கூடிய ரோவர் கிராஃப்ட் கப்பல் மூலம் இந்திய கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிறப்பு கப்பலை கொண்டு அவர்கள் பாக் சலசந்தி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோடியக்கரை கடற்பகுதிக்கு வந்த அந்த கப்பல் தண்ணீரிலிருந்து தரைக்கு மிகவும் எளிமையாக ஊர்ந்து சென்றது. கடத்தல்கள், வெளிநபர்களின் ஊடுருவல்கள் ஆகியவற்றை கண்காணிக்க இந்த ரோந்து கப்பல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 16301 கன அடி தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர் இருப்பு 35.593 TMC ஆக உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கு வழங்கப்படும் ஆலோசனை நிலையை உயர்த்தி அமெரிக்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு 4 நிலை ஆலோசனைகளை அமெரிக்கா நடைமுறையில் வைத்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தாக்கம் அதிகரித்ததை தொடர்ந்து 4வது நிலை எனப்படும் பயணம் செய்ய வேண்டாம் என்ற நிலையிலிருந்து பரிசீலனை செய்யலாம் என்ற 3வது நிலையை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள கொரோனா ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலத்திற்குள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்பவர்கள் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் வார நாட்களில் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.